Hi friends, welcome back to Steema's Kitchen. இன்னைக்கு காடை பிரியாணி நாம் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். ஆனியன் 2, தக்காளி பழம் 2, க்ரீன் சில்லி 3, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, ரெட் சில்லி பவுடர் 2 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா, கோரியாண்டர் பவுடர், கர்டு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். காடை வந்து ஒரு 1.5 கிலோவை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போது நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். அதில் ஒரு குக்கர் வச்சுக்கலாம். இப்போது நல்லெண்ணெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க. நல்லெண்ணெயில் செய்யும்போது இந்த ரெசிபி ரொம்ப டேஸ்டாக இருக்கும். எண்ணெய் சுட்டுட்ருக்கு. இப்போ ஒரு பேலீஃப் ஒன்று போட்டுக்கலாம். பட்டை 2, அன்னாச்சி பூ ஒன்று போட்டுக்கலாம். ஜாவித்திரி போட்டுக்கலாம், மராட்டி மொட்டு ஜாவித்திரி. ஏலக்காய் 2, லவங்கம் ஒரு 5 போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாமே எண்ணெயில் சூடாகி வைட்டும். கொஞ்சமாக கல்பாசி போட்டுக்கலாங்க. இப்போ எல்லாமே பொரிஞ்சு வரட்டும். எண்ணெயில் பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து வெட்டி வச்சுருக்கிற நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கிற ஆனியனை போட்டுக்கலாம். போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வெங்காயம் செவந்து வரட்டுங்க. நம்ம அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இப்போது வெங்காயம் செவந்துருச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா தக்காளி கொழகொழப்பாக வர அளவுக்கு நம்ம கிட்டி விட்டுக்கலாம். தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கி வரணுங்க. இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் தக்காளியும் வெங்காயமும் நமக்கு வதங்கி வரும். இப்போ திருப்பி கிண்டி விட்டுக்கலாம். இப்போது நான் 3 பச்சை மிளகாயை கட் பண்ணி போடுறேங்க. நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லா வதங்கி வரட்டும். இதோட பச்சை வாசனை போகணும். அந்த அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இது எல்லாமே மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம செய்யலாங்க. இப்போ எல்லாமே வதங்கி வந்துருச்சு. நம்ம காடையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நம்ம கட் பண்ணி போடும்போது தாங்க டேஸ்ட்டாக இருக்கும். முழுசாக போடுறத விட இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், வித்தியாசமாக டேஸ்ட்டு நல்லா இருக்கும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதிலே வெந்து வந்துடும் நமக்கு. இப்போது வதங்கிடுச்சு. நம்ம மசாலாக்கள்லாம் சேர்த்துக்கலாம். தண்ணி விட்டுருக்குது பாருங்க. இப்போது மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன், கரம் மசாலா,
போட்டுட்டு ஒரு கிண்டு கிண்டி விட்டுக்கலாங்க. இப்போ கொத்தமல்லி பொடி ஒரு 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு செய்யலாங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மசாலாக்கள்லாம் அதில் நல்லா இறங்கி வரட்டும், அப்போ தான் அதனோட சுவை நமக்கு கிடைக்கும் நல்லா. இப்போது தயிர் சேர்த்துக்கலாம், புளிப்பு இல்லாத தயிர் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து திருப்பி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு லெமனை ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது போடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் நல்லா உதிரி உதிரியாக நமக்கு இந்த பிரியாணி கிடைக்கும். அதனால தாங்க நம்ம லெமன் சேர்த்துக்கிறோம். இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு பக்கத்துலே இருந்து நம்ம போடக்கூடிய எல்லா பொருட்களும் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா டேஸ்ட் கிடைக்குங்க. இப்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் கொத்தமல்லியும் நான் சேர்த்துக்க போகிறேன். இது ரெண்டும் சேர்த்துக்கிட்டு நம்ம வதக்கி விட்டுக்கலாங்க நல்லா. இப்போ வதங்கிடுச்சு. இப்போது நான் 4 கப் அளவுக்கு பாசுமதி அரிசி 10 நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள், நல்லா கழுவி வச்சுருக்கேன். நான் தேங்காய் பால் ஊற்றுறேங்க. 2.5 கப் அளவுக்கு தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு 1 கப் ஊற்றிட்டேன், இப்போ 2வது கப் ஊற்றுறேன். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போது வாட்டர் வந்து 3 கப் ஊற்றுறேன் நான். இப்போ எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ உப்பு வந்து தேவையான அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இப்போது சேர்த்துக்கலாம். திருப்பி ஒரு மிக்சிங் போடுங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். அதில் அரிசியை சேர்த்து நல்லா அடி பிடிக்க நல்லா ஒரு கிளறி விடுங்க நல்லா. இன்னொரு டைம் நல்லா கிளறி விடலாங்க. இப்போது நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த பதத்தில் பார்த்துட்டா கரெக்டாக இருக்கும் நமக்கு. இப்போ நம்ம குக்கர் போட்டுடலாங்க. 3 விசில் வந்ததுன்னா கரெக்டாக இருக்கும் நமக்கு. இப்போ 3 விசில் வந்துருச்சு, நாம் ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள், நல்ல எம்மியான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நல்லா நம்ம போட்டிருக்கிற காடை பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்குது. ரைஸ் நல்லா குழையாமல் நல்லா வந்திருக்கு பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த பிரியாணி.
கரெக்டான அளவில் எல்லா பொருட்களும் நம்ம பக்குவமாக போடும்போது அதோடய டேஸ்ட்டே நமக்கு தனியாக இருக்குங்க. பாருங்கள் நல்லா அழகாக வந்திருக்கு வெந்து. இப்போ நம்ம இதை சூடாக சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக எம்மியான இந்த பிரியாணி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வித்தியாசமான ரெசிபியோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.